பேச்சாயா பேசுனீங்க, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனீங்க. நான் பாட் கமிங்ஸ்க்கு வந்து அதிக விலை கொடுத்துட்டேன், நான் எடுத்தது தப்புன்னு சொல்லி. ஆனால் உங்கள் மூஞ்சில் கறிய பூசுகிற மாதிரி நாங்கள் கெத்தா ஃபைனலுக்கு போயிட்டோம்ல, இதை விட எங்களுக்கு என்ன வேணும்? இப்படி வந்து காவ்யா மாறன் வந்து சொல்கிற மாதிரி தான் எஸ்ஆர்எச் வந்து மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ எஸ்ஆர்எச் வந்து ஃபைனலுக்கு போனவுனே இப்போ வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா, காவ்யா மாறன் வந்து கமிங்ஸ்க்கு இவ்வளோ கோடி கொடுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா. அவங்களோட மீம்ஸ், ட்ரோல், இது எல்லாமே வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்குங்க. ஏன்னா ஐபிஎல் மினி ஏலத்துல வந்து கமிங்ஸ் எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா மாறன் ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. கமிங்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்ல மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே இவங்கெல்லாம் வந்து போட்டி போட்டாங்க. ஆனா எப்ப அவரோட விலை வந்து 7 கோடிக்கு மேல வந்து தாண்டிச்சோ அப்பவே மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே எல்லாம் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஆனா எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் நான் எப்படியாவது கமிங்ஸ் எடுத்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே போட்டி போட்டாங்க. அவங்க கூட ஆர்சிபி வந்து எவ்வளவு தூரம் வந்து போட்டி போட்டு பார்த்தாங்க. ஆனா கடைசியில வந்து காவ்யா மாறன் வந்து 20.5 கோடி கொடுத்து கமிங்ஸ் வந்து தட்டி தூக்கிட்டாங்க. ஆனா அந்த மாதிரி அவர் கமிங்ஸ் வந்து எடுத்த உடனே காவ்யா மாறன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னா, அம்பானி ஃபேமிலியும் அதுக்கப்புறம் லக்னோவோட டீம் மேனேஜர் இருக்காங்க பாத்தீங்களா, இவரை போய் இவ்வளவு காசு கொடுத்து எடுத்திருக்காங்க. ஏன்னா ஐபிஎல் வரலாற்றிலே வந்து கமிங்ஸுக்கு தான் வந்து நிறைய காசு கொடுத்து எடுத்ததா அப்ப வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்டாருக்கு வந்து அதை விட காசு கொடுத்து கேகேஆர் வந்து எடுத்தாங்க. அப்ப எல்லாருமே காவ்யா மாறனை ஒரு மாதிரி ஏளனமா பார்த்தாங்க, இதுக்கு போய் இவ்வளவு காசு அப்படின்ற மாதிரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாமே சோசியல் மீடியால பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குங்க. இப்ப இந்த சமயத்துல தான் எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, காவ்யா மாறனை எப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணீங்க, ஆனா இப்ப பாத்தீங்களா எங்களோட முடிவு பெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க காமிச்சிட்டோம்ல. ஏன்னா நீங்கெல்லாம் கமிங்ஸ் வந்து சாதாரண ஒரு ஃபாஸ்ட் பவுலராக தான் வந்து பார்த்தீங்க, ஆனால் காவ்யா மாறன் மட்டும்தான் பாட் கமிங்ஸை வந்து அவரை ஒரு வேர்ல்டு கப் இன்னிங் கேப்டனாக வந்து பார்த்தாங்க. இதனால தான் கமிங்ஸுக்கு வந்து எவ்வளோ கோடி கொடுத்து எடுத்தாலும் தகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எஸ்ஆர்எச் வந்து கமிங்ஸை வந்து தட்டி தூக்குனாங்க. இப்போ புரியுதா காவ்யா மாறனோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கமிங்ஸ் வந்து எஸ்ஆர்எச்சுக்கு கேப்டனாக வந்து எங்கேயோ இருந்த எஸ்ஆர்எச்சை வந்து மேலே கொண்டு வந்துட்டார் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா கடந்த 3 சீசனாக எஸ்ஆர்எச்சோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக வந்து சீசன் கேப்டனா இருந்தாலும் கமிங்ஸ் வந்து வேற லெவல் சாதனை வந்து பண்ணிட்டாருங்க. இது மட்டும் இல்லாம எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, காவ்யா மாறன் வந்து எல்லாமே பிளான் போட்டு தான் கமிங்ஸ் வந்து கேப்டன் ஆக்கியிருக்காங்க. ஏன்னா எஸ்ஆர்எச்சுக்கு வந்து எப்பயுமே ஆஸ்திரேலியன் கேப்டன் வந்து ராசியா வந்து இருந்திருக்காங்க. இப்படிதான் ஒரு தடவை டேவிட் வார்னர் வந்து எஸ்ஆர்எச்சுக்கு கப்படிச்சு கொடுத்தாரு, அதே மாதிரி கமிங்ஸும் கப்படிச்சு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் எஸ்ஆர்எச் வந்து கமிங்ஸ் வந்து கேப்டனா வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பா கமிங்ஸ் வந்து எத்தனையோ கப்படிச்சு கொடுத்துருக்காரு, எஸ்ஆர்எச்சுக்காண்டி கப்படிச்சு கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ் எல்லாருமே கமிங்ஸ் மேல ஒட்டுமொத்த நம்பிக்கையை வச்சிருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃபைனல்ல எஸ்ஆர்எச் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.